நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, என்ன விஷயமா சென்னைக்கு வந்திருக்கீங்க? என்னோட பிஹெச்டி கைட பார்க்க வந்தேன். வீட்டுல அப்படி சொல்லிட்டு வர சொன்னா சரவண? சச்ச, அப்படியெல்லாம் இல்ல, நான் வரதே அவருக்கு தெரியாது. சும்மா கதை விடாதீங்க. அவன் யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதா? நாலு நாள் பழகினாலே அஞ்சாவது நாள் அவுட்டிங் கூப்பிடுற ஆளவன். இவ்ளோ நடந்திருக்கு, உங்க விஷயத்துல அவன் இவ்ளோ அமைதியா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கே. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். இவனை பார்க்க 600 மைல் தாண்டி ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. கேட்ட பிடிக்காதுன்னு கதை வர விடுறீங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சரவணன் பெரிய காதல் மன்னன், அசத்துமா. நீங்க அவன் கூட பைக்ல போயிருக்கீங்களா? இல்ல. பைக்ல போறதுனா சரியான சாய்ஸ் அரோதாங்க. அடடடடடா, என்னம்மா பைக் ஓட்டுவான் தெரியுமா? ஸ்பீட் பிரேக்கர்ல கூட பிரேக்கே யூஸ் பண்ண மாட்டான்னா பாத்துக்கோங்களேன். 1 வருஷமா நாங்க பண்ணாத லவ்யா நீங்க பண்ணிட போறீங்க? சரி விடுங்க, பழசெல்லாம் எதுக்கு? இத நான் ஏன் சொல்றேன்னா, வில்லேஜ் பொண்ணு நீங்க. நாளைக்கு அவனை சந்தேகப்பட்டு நீங்க அவனை டார்ச்சர் பண்ண கூடாதுல்ல, அதான். சரி, அவர் ஏன் உங்களை வேண்டான்னு சொன்னாரு? யாரு அவனா என்ன வேணான்னு சொன்னா? நான் தான் அவனை வேண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் கெஞ்சி கூத்தாடி பார்த்தான். நான் முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் சரி வீட்டுக்காக கல்யாணத்து பண்ணி தொலைப்போம்னு ஒரு முடிவு பண்ணான். நிஜமாங்க, வேணும்னா அவன்கிட்டே போய் கேளுங்க. யாமினி, அது நம்ம கையில இல்ல, ஏற்கனவே எழுதி வச்சிருக்கணும். சரவணன் பேருக்கு நேரா என் பேர் தான் இருக்கு, உங்க பேர் இல்ல. நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். இனி என்ன ஆனாலும் அதை நான் மாத்திக்க மாட்டேன். குட் குட். உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்? சும்மாதான். சீக்கிரமா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது கிடைப்பாங்க 1000 பேர். சரவண மாதிரியே கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு அந்த மாதிரி யாராவது கிடைச்சா இப்ப சொதப்பின மாதிரி சொதப்பிடாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. என்னடா மீட்டிங் முடிஞ்சதா? என்ன ஊரி ரெக்கார்டிங் முடிஞ்சதா? என்னடா ஒளர்ற? இல்ல, நீ மீனாட்சிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பத்து வச்சிருக்கேன். நீ பாமே வச்சாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. மீனாட்சி யாரு நினைச்ச? ரொம்ப சீன் போடாத. என்ன பொறாமையா இருக்க? எனக்கு என்ன பொறாம? உன் ஸ்டமக் பர்னிங் ஸ்மெல் தான் இது வரைக்கும் வருதே. எங்களுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறோம். போய் உன் ஷோ ஆரம்பிக்கிற வழியை பாரு. வச்சா? மீனாட்சி, அவ்வளவு கொஞ்சம் வெறுப்பேத்தலாம், நீ ஒண்ணும் கண்டுக்காத. மீனாட்சி, என் கைய கொஞ்சம் கில்ல கில்லு. மீனாட்சி, என்ன நடக்கறதெல்லாம் கனவா இல்ல நனவான டெஸ்ட் பண்றியா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சா? இப்போ என்னால நம்ப முடியல மீனாட்சி, நடக்கறதெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே இருக்கு. திடீர்னு என்னை யாராச்சும் எழுப்பி தூக்குனது போதும், நீ கனவை கலைச்சிருவாங்களோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. என்ன பாக்குற? நல்லா பேசுற. அதெல்லாம் முன்னாடி மீனாட்சி, உன்னை பார்த்ததுக்கு பிறகு இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கிறேன். வாய திறந்தா சாதாரண வார்த்தையே வரது கிடையாது, ஒரே கவிதையா கொட்டுதுன்னா பாத்துக்கிய. கவிதை வருது ஓகே, ஆனா உண்மை வர மாட்டேங்குதே. என்ன செய்யறது மீனாட்சி, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு தானே. அப்போ நீ பொய் சொல்ற. என்ன ஆச்சு உனக்கு? மடிக்கி மடிக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. பதில் சொல்லு, என்கிட்ட பொய் சொல்றியா நிஜம் சொல்றியா? உன் அழகான கண்ணுக்கு முன்னாடி என்னால பொய் சொல்ல முடியுமா? சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. என்ன மாமா மேல நம்பிக்கை இல்லையா? ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? என்ன மறைக்கிறேன்? அதான் கேக்குறேன், ஏதாவது மறைக்கிறியா? அப்படி எதுவும் இல்லையே. யாமினி மேட்டர் எல்லாம் கூட உங்ககிட்ட சொல்லிட்டேனே. இல்ல, நீ என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்கிற. சத்தியமா இல்ல மீனாட்சி. பொய் சொல்லாத. நீ மறைக்கிறன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீயா சொல்ற வரைக்கும் நான் அதை கேட்க கூடாதுன்னு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்றேன்.
நான் எதுவும் உங்ககிட்ட மறைக்கல மீனாட்சி. வேணும்னா ஏதாச்சும் மறந்துருக்கலாம், ஆனா உங்ககிட்ட எதுவும் மறைக்க கிடையாது. மறைக்கிற ஆனா மறைக்கலன்னு போய் வேற சொல்ற. என்ன நீ என் கிரைம் ரேட்ட ஏத்திட்டே போற? என்னதான் மறைக்கிறேன்னு சொல்லு, ஆமா இல்லன்னு சொல்லிட்டு போறேன். மறைக்கிற உனக்கு தெரியாதா நீ என்ன மறைக்கிறன்னு? ஐயோ மறைக்கிறேன் மறைக்கிறேன் சுத்தி சுத்தி அதே பேசிட்டு இருக்கற. உங்க அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எதையும் மறைக்கல. சோமோனுக்கு ஏதாவது அனுப்பி இருந்தானா?